நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தியரி ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, அந்த பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். MI சிக்வல் டு எஃப், இது சிக்மா, சியர் ஸ்ட்ரெஸ் பை ஒய், இது ER. ஒவ்வொரு நோட்டேஷனும் திருப்பி என்னென்னு தெளிவாக வந்து பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி, இது மாதிரி ஒரு பீம் இருக்குது, கன்சிடர் கிராஸ் செக்ஷன் ஏஎன்பி. ஓகே, இதை வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, மேலே பார்க்க நான் வந்து பெண்டு பண்ணுறேன். ஓகே, அப்போ ஏபிங்கிற பொசிஷன் என்ன ஆகும்னா ஷ்ரிங்கேஜ் ஆகும், குறையும். ஓகே, அதை பையன் வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்தப்படுது. ஓகே, இது வந்து நியூட்ரல் லேயர். இந்த இயும் எஃப்பும் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, இ டாட்டர் லைனில் போட்டிருக்கு நியூட்ரல் லேயர் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த சி அண்ட் டி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ரஸ் ஆக இது வந்து என்னாகவும் இலங்கேட் ஆகும். அதாவது நான் சொல்கிற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து இப்படி நான் கம்ப்ரஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே உள்ளது வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகும், வெளியில் என்னாகும் பார்த்திங்கன்னா இலங்கேட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. சிடி சஃபர்டிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ். ஓகே, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் விரியுது. டூ ஸ்ட்ரெச்சு சிடியிலேருந்து சி டேஷ் டிவிக்கு வந்து போகுது. அப்போ வந்து டிஎக்ஸ் வந்து சேஞ்ச் இன் லென்த் வந்து எடுத்துக்கிறோம். எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத லேயர் இயும் எஃப்எம், அதை வந்து நம்ம வந்து நியூட்ரல் லேயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சில அசம்ஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்திங்கனா, ஹோமோஜினியஸாக இருக்கணும், எல்லா பாயிண்ட்லேயும் அதோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கணும், ஐசோட்ரோபிக் ஆகவும் இருக்க வேண்டும், மெட்டீரியலோட ப்ளம் கம்போசிஷன் சேமாக இருக்கணும். ஓகே, அடுத்து யங் மாடலஸு அந்த வேல்யூலாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சரி கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சரி வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டில் ஹூக்ஸாக ஒபே பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்க வேண்டும். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த பீம் வந்து வெரி லார்ஜாக வந்து இருக்கணும். ரேடியஸ் வந்து விரிகிற மாதிரி இருக்கணும் வித் த கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த டைமென்ஷன். ஓகே, கரெக்ட் தான். ஓகே, இப்போ வந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் நேச்சுரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா, இந்த இதிலேருந்து பார்க்கலாம். இப்போ வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு பீம் இருக்குது, இதில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடில் எப்படி இதாவது, கேண்டிலீவரில் எப்படி இதாவது அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் அபவ் த நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து கம்ப்ரஷன் நடைபெறும், கம்ப்ரஷன் நடைபெறுகிறது. பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து டென்சைல் நடைபெறுகிறது. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா SSP, இப்படி ஒரு இதை வந்து சிம்பிளாக சப்போர்ட் பண்ணி வச்சுப்போம் பார்த்திங்கன்னா. இப்போ இதை நம்ம பெண்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, நியூட்ரல் லேயருக்கு மேலே என்ன ஆகும்னா கம்ப்ரஷன் ஆகும். அதாவது இந்த இதோட இது என்ன ஆயிரும், ஃபஸ்ட் இப்படி இருக்கிறது உள்ளே குறுகி இப்படி ஆயிரும், அப்போ வெளியில் என்ன ஆகுது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த பெண்டை வந்து நான் வளைக்கிறேன், நான் சொல்கிற லாஜிக் சொல்கிறது புரியுதா. இந்த கொசு பற்றி எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இந்த கொசு பற்றி வந்து நான் பெண்டை வந்து நான் வளைச்சிருக்கேன் அப்படின்னா, உள்ளே வந்து இந்த ஏரியா என்னாகுது குறையுது, ஆனால் வெளியில் இந்த ஏரியா என்னாகுது லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதான் வந்து கான்செப்ட்டு. அடுத்து இதில் வந்து கேண்டிலீவர் பீம், கேண்டிலீவர் பீம் விச் இஸ் மேபி ஃபிக்ஸட் அட் ஒன் ஹேண்ட் அண்ட் ஃப்ரீ அட் த அதர் ஹேண்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் லேயருக்கு மேலே வந்து டென்ஷன் டென்சைல் ஆக்ட் ஆகும், கீழே வந்து கம்ப்ரஷன் ஆக்ட் ஆகும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த கேண்டிலீவர் பீமை வந்து நான் வந்து இப்படி வளைக்கிறேன், இப்படி வளைக்கிறேன் அப்படின்னா, நியூட்ரலுக்கு மேலே என்னாவது டென்சைல் லென்த் என்னாவது விரியுது. அதாவது இது அப்படியே இந்த கொசு பற்றி அப்படியே மாற்றி போட்டுறணும். ஓகே, மேலே என்னாவது விரியுது, உள்ளே என்னாவது நியூட்ரல் லேயருக்கு கீழே டென் கம்ப்ரஸ் ஆகுது. கம்ப்ரஸ் ஆகுது மீச் மீன்ஸ் சைஸிங் ரெடியூசஸ். ஓகே, இதான் ஒரு இதில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க, FY சீக்வல்ட்டு என்னது ER அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டெரிவேஷன் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கான்செப்டான கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்.